பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கிராமம் மேல புதுக்குடி. இங்கு பிறந்த குமாரசாமி நாடர் ஒரு நாள் தனது ஊருக்கு வந்த ஒரு முனிவரை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து பாத பூஜை செய்து அருஞ்சுவை விருந்து அளித்தார். அப்போது அந்த முனிவர் ஒரு தெய்வீக ஏடு ஒன்றை குமாரசாமி நாடாரிடம் கொடுத்தார். இந்த ஏட்டை தொடர்ந்து படித்து வந்ததன் பயனாக மந்திரங்கள் சிலவற்றை கற்றுக்கொண்டு தினமும் தியானமும் பூஜையும் செய்து வந்தார் குமாரசாமி நாடார். இதனால் பாம்பு பூரான் போன்ற கொடிய விஷ ஜந்துக்கள் கடித்து பாதிக்கப்பட்டவர்களை இவர் வெறுமரே பார்த்தாலே அந்த விஷம் இறங்கியது. ஏற்கனவே விஷப்பூச்சி கடியில் சர்மநோய் ஏற்பட்டவர்களும் இவர் பார்வைப்பட்டு குணமானார்கள். இதனால் மதுரைக்கு தெற்கே இருந்து பலர் ஏரல் வந்து குமாரசாமி நாடாரின் பார்வை பெற்று செல்வார்கள். இவருடைய புகழ் நாளுக்கு நாள் பரவியது. இவரது வழித்தொன்றலில் ஒருவர் ராமசாமி நாடார், மனைவி சிவநந்தம்மாள். இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஆண்டுகள் பல கழிந்த பின்னும் குழந்தை பேறு இல்லை. ஒரு நாள் தர்மம் கேட்டு அவர்கள் இல்லம் வந்த ஒரு துறவி, நீ செட்டியப்பத்து சென்று அங்கு ஐந்து வீட்டு சாமியை தரிசனம் செய்து வா, உனக்கு ஆண்மகன் பிறப்பான் என்று கூறுகிறார். ஏரலில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செட்டியப்பத்து. அதன்படி தம்பதிகள் செட்டியப்பத்து கோவிலுக்கு சென்று தரிசித்தனர். அன்றிரவு ராமசாமி நாடாரின் கனவில் தர்மம் கேட்டு வந்த துறவி தோன்றி, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு அருணாச்சலம் என்று பெயரிடு, அவன் தெய்வ நிலை கொண்டவனாக வளருவான் என்று கூறினார். சில நாட்களில் சிவனந்தம்மாள் கற்பமுற்றாள். விக்ரம ஆண்டு புரட்டாசி திங்கள் 18 நாள் உத்திர நட்சத்திரத்தில் 2/10/1880 அன்று அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டனர். உடனே ராமசாமி நாடார் வேண்டுதல் நிறைவேறிய சந்தோஷத்தில் செட்டியப்பத்து கோவிலில் அழகிய மண்டபம் கட்டினார். அருணாச்சலம் மூலக்கரையில் இருந்த பாடசாலையில் கல்வி கற்றார். ஏரல், சிறுதொண்டநல்லூர், பழைய காயல் போன்ற கிராமங்களில் பெருமளவில் சொத்துக்கள் இவர்களது குடும்பத்துக்கு இருந்தன. அருணாச்சலம் பண்ணை விலையில் மேற்படிப்பு படித்தார். அங்கு அவர் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டார். வாலிப பருவம் அவரை நெருங்க அவர் தனது எண்ணத்தை இறை தேடலில் செலுத்தி வந்தார். தனது வழி முன்னோடிகள் செய்து வந்த விஷக்கடி மருத்துவத்தினையும் தொடர்ந்து செய்து வந்தார். இதனால் இந்த பகுதி மக்களிடம் பேராதரவு பெற்றார். இதற்கிடையில் இவரது அறிவாற்றலையும் ஆங்கில புலமையையும் கண்ட அன்றைய ஆங்கிலேய அரசு இவரை சிறுதொண்ட நல்லோருக்கு முன்சிப்பாக, அதாவது நிர்வாக அதிகாரியாக நியமித்தார்கள். அந்த பொறுப்பை அருணாச்சலம் சிறப்பாக செய்து வந்தார். சிறு வயதாக இருந்தாலும் வரி வசூல் செய்வது, அந்த கிராமத்தில் ஏற்படும் சிறு சிறு சண்டைகளை பஞ்சாயத்து பேசி முடிப்பது என்று 8 ஆண்டுகளாக சிறந்து விளங்கினார். இதற்கிடையில் ஒரு நாள் ஊழலுக்கு துணை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட அக்கணமே அந்த பதவியை துறந்தார். பிறகு ஆன்மீகத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டார். அவருக்கு திருமணம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். ஆனால் அவரோ 28 வயது ஆகட்டும், அப்ப பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டார். அப்பழுக்கற்ற பிரம்மச்சாரியாக வாழ்ந்த இவரை கவனித்து வந்த அப்போதைய மாவட்ட கலெக்டர்கள் பிஷப் வெஸ்டன், பிஷப் ஸ்டோன் இருவரின் பரிந்துரைப்படி ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மனாக அவரை நியமித்தார்கள். சேர்மன் அருணாச்சலம் ஏரலில் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். எண்ணெயால் எரியும் தெருவிளக்குகளை அமைத்தார். இரவு நேரங்களில் அணைந்து விடாமல் இருக்க பணியாளர்களை நியமித்தார். ஊருக்குள் கழிவுநீர் தங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்தார். ஊராட்சி எல்லைக்குள் மரக்கன்றுகள் நட்டார். அனைத்து மக்களிடமும் அன்போடு பழகினார். அதிகம் பேசாமல் அமைதியுடன் திகழ்ந்த அருணாச்சலம் தனது ஆன்மீக சக்தியால் பின் நடப்பதை முன் அறியும் திறன் பெற்றார். ஒரு நாள் அந்த பகுதியைச் சேர்ந்த பால்நாடார் என்பவரை பாம்பு கடித்துவிட்டது. அவரை கடித்த பாம்பையே திரும்ப வரவழைத்து அந்த விஷத்தினை உரிய செய்தார் அருணாச்சலம். இதை கண்ட அனைவரும் அவருக்குள் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பதை உணர்ந்தனர். இதற்கு பிறகு அவரை சேர்மன் சாமி என்றே அழைத்தனர். ஒரு நாள் காலை சேர்மன் சுவாமி அருணாச்சலம் எழுந்தவுடன் தனது தம்பி கருத்த பாண்டியை அழைத்து, காலம் கரிந்து விட்டது, நான் சிவனடி செல்லும் நாள் வந்துவிட்டது. வருகிற அமாவாசை என்று ஆடி மாதம் 13 செவ்வாய்க்கிழமை உச்சி பொழுதில் என்னை எம்பெருமான் சிவனோடு அர்ப்பணித்துக் கொள்வேன். நான் உயிர் நீத்தாலும் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பேன். என்னை நம்பி வருபவர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பேன். அவர்களை காலம் காலமாக காத்து வருவேன். என் ஆவி பிரிந்தவுடன் நமது குல வழக்கப்படி என் உடலை எரித்து விடாதீர்கள். இறந்தோருக்கான சடங்குகளை செய்யுங்கள். அப்போது வானத்தில் கருடன் ஒலி கொடுத்து என்னை மும்முறை வலம் வருவார். கருடன் நிழல் என் உடல் மீது படும்.
அப்போது என்னை உட்கார்ந்த நிலையில் மண்ணையும் மலரையும் கொண்டு மூடிவிடுங்கள் என்று முக மலர்ச்சியோடு சேர்மன் அருணாச்சலம் சுவாமிகள் கூறினார். அவர் கூறிய நாள் வந்தது. நிறைந்த அமாவாசை தினம். முன்னரே கருத்தப்பாண்டி நாடார் மூலம் தகவல் அறிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் நகர மக்கள் என பலரும் அவரது இல்லம் முன்பு கூடினர். பகல் 11 மணிக்கு சேர்மன் அருணாச்சலம் சுவாமி வருகிறேன் என்று கூடியிருந்த அனைவரையும் புன்னகை முகத்துடன் பார்த்து சொல்லி கையசத்தபடி தனது அறைக்குள் சென்றார். கட்டிலில் படுத்தார். கண்களை மூடினார். உச்சி பொழுது வந்தது. பகல் 12 மணி. உறங்கிய நிலையிலேயே சிவனடி அடைந்தார். சேர்மன் அருணாச்சலம் சுவாமி கூறியபடி தென்மேற்கில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் படர்ந்த ஆலமரத்தின் அடியில் சுவாமியின் உடலை அமர்ந்த கோலத்தில் வைத்தனர். உரிய சடங்குகள் நடத்தப்பட்டன. கருடன் சங்கொலியுடன் சுவாமியை வலம் வந்தது. கருடன் நிழல் சுவாமி உடலில் பட்டது. சுவாமிகள் படித்த நூல்கள், பயன்படுத்திய விலை மதிப்புமிக்க பொருட்கள், உயர்ந்த அணிகலன்கள் ஆகியவற்றை சுவாமியின் காலடியில் வைத்து சுவாமியை மலர்களாலும் மண்ணாலும் மூடினார்கள். சுவாமி தெய்வ நிலையடைந்த ஒரு சில நாளில் அவரோடு வைக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடி சென்றிட திருடர்கள் குழியை தோண்ட முயன்றபோது பாம்பு கூட்டம் படையெடுத்து வந்து அவர்களை விரட்டியது. அஞ்சு நடுங்கிய திருடர்கள் ஓடினர். இந்த காட்சி ராமசாமி நாடாருக்கு கனவில் தெரிந்தது. அவர் உடனே ஓடி வந்து பார்த்தார். அங்கு மண் தோண்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகே கடப்பாறை மற்றும் மண்வெட்டி இருப்பதையும் கண்டார். உடனே இனி தெய்வ நிலை பெற்ற தெய்வ மகனுக்கு கட்டிடம் கட்ட தீர்மானித்து சிறிய கட்டிடம் ஒன்றை கோவிலாக கட்டினார். சுவாமிகள் உயிரோடு இருந்தபோது அவரிடம் நோய் தீர்க்க மருந்து வாங்கி உண்டவர் ஆதி திராவிட பெண்ணான சுடலை பேச்சு. அவர் தனக்கு நோய் தீரவில்லையே என்று சுவாமி சமாதிக்கு வந்து வேண்டி அழுதாள். உடனே அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்த சுவாமி தீர்த்தமும் நிலக்காப்பும் உனக்கு மருந்தாகும் என்று கூறினார். அதன்படி அவரது நோய் தீர்ந்தது. கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட வேண்டிய இடத்தில் அருணாச்சல சுவாமியை புதைத்து விட்டனர். ஆகவே அங்கு எழுப்பப்பட்டிருக்கும் சுவாமியின் கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது கலெக்டர்களாக இருந்த மக்வர் டேவிட்சன் இருவரும் இந்த கோரிக்கையை பிஷப்பாக இருந்த ஆர்தர் வில்லியத்திடம் தெரிவித்தனர். இதனையடுத்து கலெக்டர்கள் பிஷப்புடன் சேர்ந்து நெல்லையில் இருந்து ஏரலுக்கு குதிரையில் வந்தனர். கோவிலுக்கு மறுமுன்பு குதிரைகள் முரண்டு பிடித்து நின்றன. ஆகவே அவர்கள் குதிரையை விட்டு இறங்கி கோவிலுக்கு வர கோவிலின் முன்பு சேர்மன் அருணாச்சலம் சுவாமி கணக்கு எழுதுவது போல அமர்ந்திருந்தார். அதை பார்த்து அவர்கள் பயந்து விடவெடுத்து காலணிகளை கழற்றிவிட்டு தொப்பிகளை இடுப்பில் இறக்கி வைத்துவிட்டு சுவாமியை வணங்கினர். நெல்லை சென்றதும் கலெக்டர் கோவில் அமைந்திருந்த 2 ஏக்கர் நிலத்தினை முறைப்படி பட்டா போட்டு கொடுத்து விட்டார். இந்த வரலாறு அரசு ஆவணங்களிலும் உள்ளது. சேர்மன் அருணாச்சல நாடாரின் சமாதி தாமிரபரணி கரையில் உள்ளது. தற்போது நாள்தோறும் அங்கு பூஜை நடந்து வருகிறது. அங்கு சேர்மன் சுவாமிகளின் போட்டோ பிரேம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் இவரை தரிசிக்க சாதி மதம் பாராமல் வரும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக தாமிரபரணி கரையில் கூடுகிறார்கள். பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள புற்று மண்ணை மருந்தாக உண்கிறார்கள். உடம்பிலும் கை கால்களிலும் பூசிக்கொள்கின்றனர். அவர்களுக்கு உடனே குணம் தெரிகிறது என்று ஆங்கிலேய கலெக்டர் பேட்துறை திருநெல்வேலி கஜெட்டர் என்ற நூலில் எழுதியுள்ளார். மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக வணங்கப்படும் சேர்மன் சுவாமி சமாதி இருக்கும் இடத்தில் சுவாமியின் தந்தை தனது கைகளால் சிறிது மண்ணை எடுத்து லிங்கம் போல் பிடித்து வைத்துள்ளார். அந்த லிங்கம் இன்று 2 அடிக்கு மேல் வளர்ந்துள்ளது. தாமிரபரணி ஆற்று நீரில் லிங்கத்தினை பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்தும் அந்த லிங்கம் கரையாமல் உள்ளது. அந்த லிங்க அபிஷேக தீர்த்தத்தினால் வலிப்பு நோய், மனநோய், அரிப்பு கட்டி என பல நோய்கள் தீர்கிறது. சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்து 110 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. ஆனால் தற்போதும் சுவாமிகள் பல விதத்தில் தனது ரூபத்தினை மக்களுக்கு காட்டி வருகிறார். திருச்செந்தூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி முதல்வராக பணியாற்றிய சர்க்குணம் என்பவர் ஒரு சமயம் ஏரலுக்கு சுவாமியை கும்பிட குடும்பத்துடன் வந்துள்ளார். அவர்கள் தாமிரபரணியில் நீராடிய போது அவரது மகன் நீரில் மூழ்கிவிட்டான். உடனே அவர் சேர்மா, என் மகனை காப்பாற்று என குரல் எழுப்பியுள்ளார். அப்போது அங்கு வந்த பெரியவர் ஒருவர் ஆற்றில் இறங்கி அவர் மகனை காப்பாற்றினார். சர்க்குணம் மகனை அரவணைத்துக் கொண்டு காப்பாற்றிய பெரியவருக்கு நன்றி சொல்ல அவரை கூப்பிட்ட போது அவரை காணவில்லை. மகனை காப்பாற்றியது சேர்மன் சுவாமிகளே என்று அனைவரும் நம்பினர். ஏரல் சுவாமி கோவிலில் மந்திரமை இடுவது வழக்கம். இந்த மந்திரமை ஆல், அரசு, வேம்பு, துளசி, வில்வம், சந்தனம், கற்பூரம் ஆகிய பொருட்களை சேர்த்து யாகத்தில் நெய்யிட்டு எரித்து பஸ்பமாக்கி அதனை சுவாமியின் முன்னர் வைத்து வழிபாடு செய்து தருகிறார்கள். இந்த மந்திரமையை இட்டுக்கொள்ளும் பக்தர்கள் திருஷ்டி, பேய், பிசாசுகள் விலகுவதாக
அனுபவபூர்வமாக சொல்கிறார்கள். குலசேகரப்பட்டினம் அருணாச்சல பிள்ளை என்பவர் சுவாமி கோவிலுக்கு தவறாமல் அரிசி தருவார். ஒருமுறை இரவில் தென்திருப்பேரையில் இருந்து அரிசியை ஒரு நாற்பட்டியில் வைத்துக்கொண்டு ஏரலுக்கு வந்தார். அப்போது ஆற்றில் வெள்ளம் வந்த காரணத்தினால் தனியாக எப்படி அக்கறைக்கு போவது என்று அவர் தவிக்க ஒரு பெரியவர் தனது பிரம்பை அவர் கையில் கொடுத்து இதை பிடித்து கொண்டு என் பின்னால் வா என்றார். பிள்ளை அந்த பிரம்பை பிடித்தவுடன் மறுகரை வந்துவிட்டதை உணர்ந்தார். சரி, நமக்கு உதவி செய்பவருக்கு ஏதாவது செய்யலாம் என்று அவர் அந்த பெரியவரை தேடிய போது அவரை காணவில்லை. தன்னை வழிநடத்தி வந்தது சேர்மன் சுவாமிதான் என்று அவரும் அவர் அனுபவத்தை கேட்டவரும் கருதினர். இங்கு சித்திரை திருவிழா மற்றும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகியவை முக்கிய விழாக்களாகும். மாதந்தோறும் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. சுவாமி இங்கு ராஜகோலத்தில் நின்றபடி காட்சி தருகிறார். இங்கு நான்கு கால பூஜை நடக்கிறது. மனநோய், பேய்ப்பிடி, விசப்பூச்சிக்கடி, வீண் பயம், குடும்ப பிரச்சனை, மன அழுத்தம் என அனைத்தையும் போக்கும் பரிகார தலமாக இந்த கோவில் திகழ்கிறது. தென் மாவட்ட மக்களின் வழிபாட்டு தெய்வங்களில் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமியும் ஒருவர். திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையில் தென் திருப்பேரையிலிருந்து இடதுபுறம் திரும்பிச் சென்றால் ஏரல் தாமிரபரணி கரையில் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் அருளை பெறலாம். நன்றி.